அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கண்டினியூஸாக வந்து அதிகமாக கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். 2020 டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டுட்டேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ பார்ட் 2 வீடியோ ஓகேவா? ஒவ்வொரு பார்ட்லேயுமே வந்து 2020 கொஸ்டின்ஸ் போடுறோம். இந்த குரூப் 4 எக்ஸாம் வர்றதுக்குள்ளே வந்து மோஸ்ட்லி பழைய புக்கு புது புக்கு இதெல்லாம் கவர் பண்ணி இன்னொன்று அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி கொஸ்டின்ஸ் போட்டுடலாம் ஓகேவா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். புக்ஸ் படிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் அங்கே வந்து புக்கில் லைன் பை லைனாக தான் படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு போட்டோன்னா அவங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஓகேவா? பிடிஎஃப் கேட்குறீங்க, இந்த மாதிரி பார்ட் இந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து பிடிஎஃப் கேட்குறீங்க. நம்ம டெஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கோம், அதுக்குரிய வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு பார்ட்டும் போடுவோம்ல, இன்னும் பார்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதோட பிடிஎஃப் எல்லாம் வந்து பல்காக தரேன் ஓகேவா? குட்டி திருவாசகம் எனும் அடைமொழியை கொண்ட நூல் வந்து திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி ஓகேவா? குட்டி திருவாசகம்னு எதை சொல்கிறாங்க? திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. திருத்தொண்டர் மாக்கதை என்னும் அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் பெரிய புராணம். திருத்தொண்டர் மாக்கதை என்னும் அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் பெரிய புராணம், சரியா? திருத்தொண்டர் புராணம்னு அதை சொல்கிறாங்க. பெரிய புராணத்தை எழுதினது வந்து சேக்கிழார் அவர்கள். சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் நேமிநாதம். சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் நேமிநாதம். போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் களவழி நாற்பது. போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் வந்து களவழி நாற்பது. மதுரகவி என அழைக்கப்பட்டவர் பாஸ்கர தாஸ். மதுரகவி என அழைக்கப்பட்டவர் பாஸ்கர தாஸ். ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்றார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் வந்து திராவிட சிசுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னது யாருன்னா ஆதிசங்கரர். இப்போ வந்து இப்போ திராவிட சிசு திருஞான சம்பந்தர் அப்படின்னு கொடுக்காம கொஸ்டினில் வந்து திருஞான சம்பந்தர் அவர்களை திராவிட சிசு என்று அழைத்தவர் யார், எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஆன்சரில் ஆன்சரை வந்து கொஸ்டின் ஆக்கி கொஸ்டினை ஆன்சர் ஆகுவாங்க, சரியா? ஸோ படிக்கிறத தெளிவாக பார்த்துக்கிறணும். ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்றார் திருஞான சம்பந்தர். நாடக உலகின் இமயமலை சங்கரதாஸ் சுவாமிகள். நாடக உலகின் இமயமலை யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். இதுவே நாடக உலகத்தோட தந்தை வந்து யாருன்னா பம்மல் சம்பந்தனார், சரியா? நாடக உலகின் இமயமலை வந்து சங்கரதாஸ் சுவாமிகள், நாடக உலகின் தந்தை வந்து பம்மல் சம்பந்தனார். நாடகவியல் அப்படின்ற நூலை எழுதினர் வந்து பரிதிமார் கலைஞர். நாடக தமிழ் அப்படின்றத எழுதினது வந்து பம்மல் சம்பந்தனர். எப்போவுமே நம்ம சொல்கிறது ஒரே ஒரு தான், எந்த கொஸ்டின் படித்தாலும் அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை ரீகால் பண்ணுங்கள். இப்போ சொல்கிறேன்னா அது சும்மா ஹிண்ட் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? நாடக உலகின் இமயமலை வந்து சங்கரதாஸ் சுவாமிகள், நாடக உலகோட தந்தை வந்து பம்மல் சம்பந்தனர், சரியா? நாடகவியல் அப்படின்ற நூல் எழுதினது வந்து பரிதிமார் கலைஞர் அவர்கள். நாடக தமிழ் அப்படின்ற எழுதினது வந்து பம்மல் சம்பந்தனர். இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் வந்து தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் இருக்காங்களே அவங்க தான் வந்து இயற்கை கவிதை தத்துவ அறிஞர். தமிழ்நாட்டின் சுதேச இயக்க தந்தை என அழைக்கப்படுபவர் வஉ சிதம்பரம் பிள்ளை. வஉசி அவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டின் சுதேச இயக்க தந்தை. தொண்டர் சீர் பரவுவார் என்று வழங்கப்படுபவர் வந்து சேக்கிழார். தொண்டர் சீர் பரவுவார்னு யாரை சொல்லுவோன்னா சேக்கிழார் அவர்களை, சரியா? குறுமுனி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் வந்து அகத்தியர். குறுமுனி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் அகத்தியர். கூடல் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் மதுரை காஞ்சி. கூடல் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் வந்து மதுரை காஞ்சி. முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல் சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணி வந்து முதன் முதல்ல விருத்த பாக்களால் தோன்றிய முதல் காப்பியம்னா சீவக சிந்தாமணி தான். முக்தி நூல்னு சொல்கிற சீவக சிந்தாமணியை, சீவக சிந்தாமணி வந்து விருத்த பாக்களால் ஏற்றப்பெற்ற முதல் காப்பியம் வந்து இதுதான். இதை சீவக சிந்தாமணி முக்தி நூல், இதை சீவக சிந்தாமணி எழுதினது வந்து திருத்தக்கத்தேவர் அவர்கள், சரியா? இதை வந்து மனநூல்னு சொல்லுவாங்க ஓகேவா? முக்தி நூல்னு சொல்கிறோம், மனநூல்னு சொல்கிறோம். இதான் வந்து விருத்த பாக்களால் தோன்றிய முதல் காப்பியம் வந்து இதுதான். இதை வந்து திருத்தக்கத்தேவர் அவர்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து புலவராற்று படை என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருமுருகாற்று படை. திருமுருகாற்று படை ஏற்றினது யார்? நக்கீரர், சரியா? புலவராற்று படை என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருமுருகாற்று படை. திருமுருகாற்று படை ஏற்றியவர் நக்கீரர். 99 மலர்களை கொண்ட நூல் வந்து குறிஞ்சிப்பாட்டு, சரியா? 99 மலர்களை கொண்ட நூல் வந்து குறிஞ்சிப்பாட்டு. ஊவேசா அவர்களை பற்றி நீங்கள் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க.
96 பூக்களோட பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்னும் 3 பூக்களோட பேர் தெரிலன்னு சொல்லிட்டு அதை தான் தேடி அந்த ஓலைச்சுவடிலேருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி. சரியா, குறிஞ்சி பாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது? 99 மலர்கள். சரியா, ஊவேசா பதிப்பித்த நூல்களில் இதுவும் ஒன்று, குறிஞ்சி பாட்டும். 10 பாட்டு 8 தொகை நூல்கள்லாம் பதிப்பிச்சிருப்பாங்க. இந்த குறிஞ்சி பாட்டுன்றது வந்து 10 பாட்டு நூலில் ஒன்று. ஓகேவா, இந்த மாதிரி படிக்கலே எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. 6th தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஊவேசா பதிப்பித்த நூல்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க, மொத்தமாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 80 நூல்கள் வரும். சரியா, 8 தொகை 10 பாட்டு, 8 தொகை என்னும் போது அதில் 8, 10 பாட்டு 10, அடுத்து சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரியா, இந்த மாதிரி காப்பியங்களில் வந்து 3 வந்துருச்சு, 50 காப்பியங்களில் வந்து 3 வந்துருச்சு. சரியா, அடுத்து கோவை, உலா, தூது, பிரபந்தங்கள் இந்த இதில் இருந்தெல்லாம் பதிப்பிச்சிருப்பாங்க. இப்படி மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 80 வரும். சும்மா இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். 99 மலர்களை கொண்ட நூல் எதுனா குறிஞ்சி பாட்டு. அதான் எப்போவுமே, அதாவது மறுபடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, இது எப்போவுமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ஒன்று படிக்கும்போது அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை ரீகால் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியில் ரீகால் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என்று பொருள்படும் நூல் வந்து இனியவை நாற்பது. குழவி பிணியின்றி, அதாவது இனிதே இனிதேன்னு முடிகிறது எல்லாமே இனியவை நாற்பது தான். சரியா, குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என்று பொருள்படும் நூல் வந்து இனியவை நாற்பது. அதாவது குழந்தையிலேருந்து வந்து நோய் வாய்ப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் வந்து உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் வந்து உடுமலை நாராயணகவி. அடுத்து தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் வந்து இளங்கோவடிகள். சாத்தனார்னா யார்? சீத்தளி சாத்தனார். சரியா, மணிமேகலை அப்படின்ற 50 காப்பியங்களில் மணிமேகலை எழுதினது வந்து சீத்தளை சாத்தனார் தான். தண்டமிலாசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் வந்து யார்? இளங்கோவடிகள். சரியா, இளங்கோவடிகள் யார்? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள், மணிமேகலை இயற்றியவர் வந்து சீத்தளை சாத்தனார். ஓகேவா, இரட்டை காப்பியங்கள் எதை சொல்லுவோம்? நம்ம சிலப்பதிகாரத்தை மணிமேகலை தானே சொல்லுவோம். ஸோ வந்து மணிமேகலை எழுதிய சீத்தளை சாத்தனார் அவர்களை வந்து இளங்கோவடிகள் எப்படிலாம் பாராட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன். சரியா, நெல்லும் உயிரன்றே என்ற பாடலை பாடியவர் வந்து மோசிக்கிறனார். இது வந்து ஒரு புறநானூற்று பாடல். சரியா, நெல்லும் உயிரன்றே அப்படின்ற பாடலை பாடினது வந்து மோசிக்கிறனார். இது ஒரு புறநானூற்று பாடல். அடுத்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு பாராட்டப்பட்டவர் வந்து சேக்கிலார். யார் பாராட்டியிருப்பாங்கன்னா மீனாட்சி சுந்தரனார். சரியா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் சேக்கிலார் அவர்களை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ குரூப் 2 கொஸ்டினில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், சேக்கிலாரை வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவன் சொன்னது வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார்னு போட்டிருப்பாங்க. சரியா, நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கலே அது ரிலேட்டடானது என்ன கேள்விப்படுறோமோ அதை ரீகால் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு ரீகால், ரிப்பீட், அப்புறம் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணது, இந்த 3 செஞ்சால் ஓல்டு குவஸ்டின் பேப்பர், இந்த 4 இது பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். கொஞ்சம் சீக்கிரம் பாஸ் பண்ணிடலாம். சரியா, இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணோன்னா ஓகே. ஒவ்வொரு டெய்லி வந்து ஒவ்வொரு பார்ட் கண்டிப்பாக போட்டுருவோம். 20 குவஸ்டின்ஸ் சைட் பை சைடாக மேக்ஸ் வந்து டீச் பண்ணலான்ட்டு இருக்கேன். டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அதை நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.